வணக்கம் மக்களே, நான் உங்கள் திலீப் பாஷா. இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஆபத்தான முறையில் ஒருத்தர் வந்து அவரோட வாகனத்தை இயக்கிட்டு இருந்தாரு. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி மாலையை நான் வேலை முடிச்சுட்டு ஒரு 7 மணி அளவில் வந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவரோட வாகனத்தை ரொம்ப ஆபத்தான முறையில் வந்து இயக்கிட்டு இருந்தார். அவர் எப்படி இயக்கிட்டு இருந்தாருன்னா, கிடைக்கிற சின்ன சின்ன சந்ததுலெல்லாம் பூந்தோம். அவர் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற வகையில் வந்து ரொம்ப வேகமாகவும் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் அவரோட வாகனத்தை வந்து ஏகிட்டு இருந்தார். இதை பார்த்து எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி என்னென்னா, இப்படி வாகனம் ஓட்டுறவங்கள எப்படி நம்ம சரி செய்யலாம், இல்லை இந்த தவறுக்கு எப்படி தண்டனை கொடுத்து இதை வந்து நடக்காமல் வந்து எதிர்காலத்தில் வந்து தடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் எனக்குள்ளேயே யோசித்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யோசனை வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கருத்து மட்டும்தான். ஒரு சக மனிதனாக ஒரு மக்களாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட யோசனை, என்னோட கருத்து மட்டும்தான். இது சாத்தியமா இல்லையா அப்படின்றத அந்தந்த துறையில் இருக்க அதிகாரிகளோ அதிகாரிங்க யாராச்சும் இதை கேட்டிங்கன்னா, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை சாத்தியம் இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முன்ன விட இப்போ வந்து தொழில்நுட்பம் ரொம்ப அதிகமாகவே வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக வண்டி ஓட்டுறவங்களை வந்து கண்காணிப்பு கருவி மூலியமாகவோ இல்லை அங்கங்கே இருக்க காவல் அதிகாரி மூலியமாகவோ அவங்கள வந்து பிடிச்சி அவங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 3 முறை வந்து எச்சரிக்கை மட்டும் நம்ம கொடுக்கணும். இந்த எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கணும். அது அந்த வாகனம் ஓட்டுறவங்களை மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை மாரி கொடுக்கணும். அப்படி இந்த 3 எச்சரிக்கையும் கடந்து அவங்க இன்னமும் வண்டியை வந்து ரொம்ப ஆபத்தான வகையில் ஓட்டியிருந்தாங்கன்னா அவங்களோட ஓட்டுநர் உரிமை வந்து தடை பண்ணணும், அதாவது மொத்தமாக வந்து நீக்கிடணும். இதோட வந்து அவங்க வாழ்நாளில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மொத்த இந்தியாவிலுமே புது ஓட்டுநர் உரிமம் வந்து பெறாத அளவுக்கு வந்து அவரை வந்து தடை பண்ணிடணும். அவரோட வாழ்நாளில் இனிமேல் அவர் வந்து வாகனத்தை இயக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணணும். இந்த மாதிரி கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களை வந்து நம்ம நாட்டிலேருந்து ஒழிக்க முடியும். நம்ம புதுசாக எந்த சட்டம் போட்டாலும் அது வந்து ஓரளவுக்காச்சும் கடுமையாக இருக்கணும். அதாவது மக்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா தப்பை வந்து செய்ய அந்த மாதிரி வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து இல்லை நம்ம அந்த மாதிரி ஓட்டக்கூடாது, ஓட்டினா நம்ம ஓட்டுநர் உரிமமே தடை பண்ணிவிடுவாங்க, நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளால் வண்டியே வந்து இயக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து வரணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வளைஞ்சு இல்லை வேகமாக வண்டி ஓட்டுறது தான் அவங்களுக்கு வந்து பெருமையாகவும், அப்போ தான் 4 பேர் வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்து தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி வண்டி ஓட்டினீங்கன்னா சாலையில் போகிறவங்களும் உங்களை திட்டுவாங்களே தவிர உங்களை வந்து பெருமையாக நினைக்கவே மாட்டாங்க. அந்த மனநிலைமையிலேருந்து தயவு செஞ்சு எல்லோரும் மாறுங்க. வாகனத்தை ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்குங்க, உங்களுக்கும் சரி சாலையில் பயணம் பண்ணுற மற்றவங்களுக்கும் சரி. இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு தோண ஒரு யோசனை மட்டும்தான். இது சாத்தியமா இல்லையான்றது உங்கள் கருத்து மூலமா பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.